Hi friends, இது is sumipokkisham. இன்னைக்கு காலையிலே வந்து சமையல் வடலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணப் போறோம். அதுக்காக நான் கேரட் திருவி வச்சிருக்கேன். இன்னைக்கு காலையில வந்து மத்தியான லஞ்ச் என்ன ரெடி பண்ணிருக்கேனா கத்திரிக்காவும் முள்ளங்கியும் போட்டு சாம்பார் தாங்க. வாழைக்காய் வறுவல் அப்பளம் தாங்க. காலையிலே சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. ஏனா ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டணும். அதனால நான் காலையிலே சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து காலையில சமையல் எல்லாம் முடிச்ச பிறகு வீடெல்லாம் கூட்டி மாப்பு போட்டாச்சுங்க. காலையிலே பாருங்க அன்சிகா வந்து இங்க தூங்க உட்கார்ந்துருச்சு. இப்ப நான் ডেইলি இங்க தான் இருக்குது. எங்கயும் போறது இல்ல. முன்னாடி வந்து வந்து மட்டும் பாத்துட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப இங்கே தான் தூங்குறது. அதர குட்டியும் போயிடுச்சுங்க. அடுத்து என்னோட வேலைகள் எல்லாம் வீடு மாப்பு போடுறது எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு ரெசிபி தான் ரெடி பண்ணலாம்னு இருக்கேன். கேரட்ட வச்சு நம்ம லட்டு செய்யலாம்னாங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது என்னன்னா கேரட் லட்டு தாங்க. கேரட் லட்டு ரொம்ப சுலபமா நம்ம வீட்ல ரெடி பண்ணலாம். நான் வந்து 2 கப் கேரட் கிட்ட நான் தீவி எடுத்து வச்சிருக்கேன். இது 2 கப் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் போல ghee சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து ghee சேர்த்திருக்கோம். அதோட முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு திராட்சை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். நம்ம திராட்சை வறுபட்டுருச்சு. நம்ம வந்து திராட்சை முந்திரியை எடுத்துக்கலாம். நம்ம திருப்பி வச்சிருக்க கேரட்டை சேர்த்துக்கலாங்க. கேரட்டை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது ghee சேர்த்துக்கலாம். ghee சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மூடி வச்சிரலாங்க. கேரட் நல்லா வெந்து வரட்டும். தண்ணி எல்லாம் எதுமே சேர்க்க தேவல. நல்லா வதங்கனாலே நம்ம மூடி வெச்சிட்டாலே நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம சிம்ல வச்சிருக்கோம். மூடி வெச்சிரலாம். இப்போ பாருங்க நம்ம கேரட் நல்லா வதங்கிடுச்சு. நான் நான் ஸ்டிக் தவானால நடுவுல கிண்டல. நீங்க வந்து நார்மலான பாத்திரத்துல செஞ்சீங்கனா கண்டிப்பா நடுவுல கிண்டி விடுங்க. இல்லனா அடி புடிச்சுக்கும். இப்ப நான் வந்து 1 கப் தேங்காய் துருவல் திருவி வச்சிருக்கேன். 2 கப் கேரட் துருவலுக்கு வந்து நான் வந்து 1 கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கேன். இத நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க நம்ம தேங்காய் துருவல் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. 1 கப்ல இருந்து இல்லனா 1/4 கப் கிட்ட நம்ம வந்து sugar தேவைப்படும். உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கங்க. நல்லா கலந்துக்கலாங்க. இங்க பாருங்க நம்ம சேர்த்திருக்க sugarலாம் நல்லா வந்து கரஞ்சி இது நல்லா வெந்து வரணும். சேர்ந்து வரணும். நம்ம கொஞ்சம் போல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஏத்திருக்க சக்கரை எல்லாம் நல்லா வந்து சேர்ந்து வரணும் கேரட்டோட. அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. நல்லா ட்ரை ஆகணும். இப்ப பாருங்க நம்ம கேரட்ல வந்து சேர்த்து இந்த சுகர் எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாங்க.
நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக நான் வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு பால் பவுடர் சேர்க்குறேன். உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சேருங்க, இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாகவே நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். நல்லா கலந்துடலாம். கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு, ரொம்ப ஆற வேணா, கொஞ்சம் சூடு இருக்கும் போதே நம்ம வந்து லட்டு பிடிச்சிடலாங்க. இப்போ ஆறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த பால் பவுடர்லாம் நல்லா கலந்தாச்சு. நம்ம கூடுதல் சுவைக்காக தான் நம்ம வந்து பால் பவுடர் சேர்த்துருக்கோம். இப்போ ஆறட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து லட்டு பிடிச்சிக்கலாம். கரெக்டாக வந்து சூடு ஆறி இருக்கு. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாங்க. நம்ம வந்து கேரட் லட்டுக்கு வந்து எந்த ஃபுட் கலரும் சேர்க்கவே தேவையில்லைங்க. நம்மளுடைய கேரட்டுடைய ரியலான கலரே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அட்ராக்ஷனாக. அதனால் நம்ம கலர் சேர்க்கவே தேவையில்லை. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக நம்ம கேரட் வச்சு லட்டு ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் பால் பவுடரோடு சேர்த்துட்டு நீங்கள் வந்து செய்யும்போது இன்னும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கேரட் சாப்பிடாத பசங்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம கேரட்டில் லட்டு செஞ்சு கொடுத்தோன்னா டக்குன்னு காலி ஆகிடுங்க, நமக்கு வந்து வயிறு தம்முனாகும். இதே நம்ம வந்து கடலை மாவு வச்சு லட்டு செஞ்சு சாப்பிடும்போது ஒரு லட்டு அதுக்கு மேலே 2 லட்டுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டா நமக்கு வந்து தம்முன்னு ஆகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஃபீலே இருக்காதுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான கேரட் லட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக எல்லா சின்ன பிள்ளைங்களும் கேரட் சாப்பிட்றேன்னா இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தா விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ நான் கேரட்டு தான் கொடுக்க போகிறேன். இதில் வந்து நம்ம தேங்காயும் சேர்த்துருக்கோம், பால் பவுடரும் சேர்த்துருக்கோம். இன்னும் நல்ல கூடுதல் சுவையாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பால் பவுடர் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் தேங்காய் சேர்த்து கூட செய்யலாம். தம்பி, எப்படி இருக்குது கேரட் லட்டு? வேற லெவல் இருக்குங்க. ரொம்ப சூப்பரா வந்திருக்குங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. என் சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு குக்கிங் வித் வ்ளாக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.